புத்தர், இயேசு கிறிஸ்து, முகமது நபி போன்றோரின் முயற்சி பற்றி தங்களின் கருத்து யாது ஐயா என்று புலவர் மா நன்னன் அவர்கள் தந்தை பெரியாரை நோக்கி வினா எழுப்புகிறார்கள். தந்தை பெரியாரின் விளக்கத்தை கேட்டு பயனுறுவோம், தெளிவு பெறுவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர், கிறிஸ்துநாதர், முகமது நபி ஆகிய சீர்திருத்தக்காரர்கள் பாடுபட்டார்கள். ஆனால் அது நம் நாட்டில் வெற்றி பெறவில்லை. இப்போது அதையேதான் நாம் செய்கிறோம். அவர்கள் பட்ட கட்ட நட்டங்களைப் போலவே நமக்கு கட்ட நட்டங்கள் வந்துதான் தீரும். அதற்கு பயப்படக்கூடாது. அப்படிப்பட்ட காட்டுமிராண்டி காலத்தில் அவர்கள் இந்தியா தவிர மற்ற நாடுகளில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால், இந்த விஞ்ஞான காலத்தில் அதே கொள்கைகளில் நாம் ஏன் வெற்றி பெற முடியாது? சீனாவில் சன்யாட்சன் தோன்றினார், மாறுதல்களை உண்டாக்கினார். ஐரோப்பாவின் நோயாளி என்று கூறப்பட்ட துருக்கி நாட்டிலே கமால் பாட்சா தோன்றி மாறுதல்களை உண்டாக்கினார். ஆனால் நம் தமிழ்நாட்டில் சித்தர்களும் வள்ளுவரும் புத்தரும் தோன்றி சாதி ஒழிய வேண்டும், மாறுதல் வேண்டும் என்று கூறியும் மாறுதல் காண முடியவில்லையே. 2000 ஆண்டுகளுக்கு முன் நம்மை போன்று சீர்திருத்தம் செய்ய தோன்றியவர்களில் புத்தரும் ஒருவர். அவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகள் யாவும் நாளடைவில் ஆரியர்களால் அழிக்கப்பட்டுவிட்டன என்கிறார் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற தம்முடைய நூலில் புலவர் மா நன்னன் அவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்துக்கும் பொருத்தமான வினாவையும் அமைத்து தந்திருக்கிறார்கள். நாளும் ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். நீங்களும் உங்கள் உறவுக்கும் நட்புக்கும், சிறப்பாக இளைஞர்களுக்கும் இக்கருத்துக்களை கொண்டு சேருங்கள். இப்பதிவு பற்றிய உங்களின் கருத்தை இதில் பதிவிட்டு உதவுங்கள். மனிதனை மனிதனாக்குவோம். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு. நன்றி. நாளை சந்திப்போம்.